டிடிவி தினகரன் தன்னிச்சையாக செயல்படுகிறார் இதனை தடுக்கவும் கட்டுப்படுத்தவும் திவாகரன் திட்டமிட்டிருக்கிறார் இதற்காகவே தன்னுடைய சம்பந்தி களமிறக்கி இருக்கிறாராம் தஞ்சை மாவட்டத்தில் மக்கள் சந்திப்பு புரட்சி பயணம் செய்தார் டிடிவி தினகரன் வரவேற்பு ஃப்ளெக்ஸ் போர்டுகள் வைப்பதில் தினகரனுக்கும் அவருடைய சகோதரர் பாஸ்கரன் ஆதரவாளர்களுக்கும் இடையே பிரச்சினை உருவானது தலைவன் பாஸ் பேரவை சார்பாக பாஸ்கரனும் மாநிலம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்யப்போகிறாராம் இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் போட்டியிடப்போவதாக கூறியிருக்கிறார் ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் வெற்றி பெற்ற டிடிவி தினகரன் முதற்கட்டமாக தஞ்சாவூர் மாவட்டத்தில் பயணம் செய்தார் அவருடைய குடும்பத்தினரே அவருக்கு எதிராக திரும்பியுள்ளனர் இதற்கு காரணம் தினகரனின் நடவடிக்கைதானாம் தினகரனுக்கு எதிராக பாஸ்கரனை கொம்பு சீவி விடுகிறார் திவாகரன் திவாகரனின் மகன் ஜெயானந்திற்கு பாஸ்கரனின் மகளை திருமணம் செய்ய கடன் ஆண்டை நிச்சயம் செய்திருந்தனர் இதற்கான ஏற்பாடுகள் நடந்து வருகின்றன ஜெயானந்த் தனியாக நேதாஜி பாசரை தொடங்கி இருக்கிறார் தினகரனுக்கு எதிராக ஜெயா டிவி சிஇஓ விவேக் செயல்பட்டு வருகிறார் சமாளிக்க தினகரன் படு பிரயத்தனம் செய்து வரும் அதே நேரத்தில் தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களை சமாளிக்கவும் தினகரன் பல செயல்களையும் செய்ய வேண்டியுள்ளது டிடிவி தினகரனின் சகோதரர் பாஸ்கரனும் தனியாக சுற்றுப்பயணம் மேற்கொள்ளப் போகிறாராம் நான் தலைமை பொறுப்பேற்க காலம்தான் பதில் சொல்ல வேண்டும் என அவர் தெரிவித்திருக்கிறார் ஜெயலலிதாவின் மரணத்திற்குப் பின்னர் அவரால் ஒதுக்கி வைக்கப்பட்ட பலரும் அரசியலில் தலைக்காட்டி வருகின்றனர் டிடிவி தினகரன் எம்எல்ஏவாக வெற்றி பெற்று கட்சியையும் ஆட்சியையும் கைப்பற்ற முயற்சி செய்து வருகிறார் தினகரனுக்கு எதிராக அவருடைய குடும்ப உறுப்பினர்களே சதி செய்து வருவதால் அதனை சமாளித்து கரையேறுவாரா என்று அவருடைய ஆதரவாளர்கள் பேசத் தொடங்கியுள்ளனர்